என்ன சொல்ல விரும்புறீங்க? குபூஸ் தான் கொடுப்பாங்க. சோ நாங்க குபூஸ் கொடுக்கிறது இல்ல, டோட்டலா இடியாப்பம் சர்வ் பண்ணுவோம். அதுக்கு பதிலா பார்பெக்யூ கிளப் சாண்ட்விச், அந்த ஒரே ஒரு சாண்ட்விச் மட்டும்தான் இங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஸோ அசோக் நகர்ல தான் பார்பெக்யூ ப்ரோஸ் இருக்கு. ஸோ இந்த குட்டியான அவுட்லெட்ல மிக பெரிய டேஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பார்பெக்யூ ப்ரோஸோட ஒரு மெனுல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம்ஸும் சொல்ல முடியும். காம்போஸ் கூட அவங்க வச்சிருக்காங்க, அப்படி பார்த்தலாமா? பர்ஃபெக்டா கிரில்லா இருக்கு. சாஸ் தான் மக்கள் இங்க மேஜிக்கு. அந்த ஸ்வீட்டான பார்பிக்யூ கிளேஸ், இந்த ஸ்பைசி சிக்கன், அல்டிமேட் இடியாப்பம் வச்சிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் இடியாப்பம் கூட. ஹவுஸ் மேட் மெனியூஸ் சம்மதிக்கா இருக்கு. என்ன அடுத்ததாக வந்து பெரி பெரி சிக்கன் ட்ரை பண்ணலாம். இந்த பெரி பெரியோட ஸ்பைசஸ் அப்படியே தூக்குது. பார்பிக்யூல எப்பப்போ குக் பண்ணுறீங்களோ வெளில இந்த பயங்கர கிறிஸ்பி, உள்ள இந்த பயங்கர டெண்டர், அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம். மெயினியூஸ் ட்ரை பண்ணலாம். பெரி பெரி சிக்கன் வித் மேயனேஸ். அந்த ஸ்வீட்னஸ் ஸ்பைசினஸ் வித் தட் யம்மியான மேயனேஸ், ஓ சோ க்ரீமி. வெளில சாப்பிடும்போது எனி கிரில் எனி இது ஆயில் வந்து அப்படியே இப்படி தொட்டால ஆயில் வரும். ஆனால் இங்கே வந்து ஆயிலே இல்லை, பார்த்திங்க நிறைய பட்டர் போடுறாங்க. அண்ட் அந்த சவர் டேஸ்ட் இருக்குல்ல, கொஞ்சம் சவர் டேஸ்ட் மேயனேஸ் அண்ட் பட்டரோட காம்பினேஷன். ஓ அடுத்ததா வந்து பார்பிக்யூ ஹாட் விங்ஸ். மேல வந்து அவங்க மீட் சீசனிங் போட்டிருக்காங்க. நம்ம பீட்ஸா பாக்ஸஸ்க்குள்ள ஆரிகானோ அந்த ஸ்பைஸ் எல்லாம் வரல, பட் இது வந்து மீட்டுக்காகவே அவங்க அந்த மாதிரி ஸ்பைஸ் கிடைக்கும். ஸோ அந்த மீட் சீசனிங் மேல போட்டிருக்காங்க. அந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் பார்பிக்யூ அண்ட் த ஸ்பைசினஸ் ஆஃப் மீட் அண்ட் அவங்க தோலோட போட்டிருக்காங்க. ஸோ அந்த தோலோட ஃபேட் கூட நல்லா மெல்ட் ஆயிருக்கு உள்ள. ஸோ செம்ம ஃப்ளேவர்ஃபுல் ஜூஸியாக இருக்கு. அண்ட் அடுத்த டிஷ் வந்து மேயோ ஃப்ரைஸ். ஜஸ்ட் லுக் அட் தட் குவான்டிட்டி ஆஃப் மேயனீஸ் மக்களே, எடுத்து பார்த்துலாம். ஐ திங்க் நம்ம மேயோ ஃப்ரைஸ் கூட ஸ்பைசி விங்ஸ் பயங்கர செட் ஆகும். ஒரு கடி இங்க இருந்து, ஒரு கடி மேயனேஸ். ஜஸ்ட் ஃப்ளேவர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் நம்ம மவுத். பெஸ்ட்டு அந்த மேலே மீட் மசாலா போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒத்தன்டிக்கான ஒரு மீட் மசாலா சாப்பிட்டு. இந்த பார்பிக்யூட கிளேஸ் அந்த சிக்கன் ஓமே வா. அண்ட் அடுத்ததாக வந்து சாண்ட்விச் ட்ரை பண்ணிடலாம். பார்பிக்யூ சிக்கன் சாண்ட்விச் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் கூட வந்து இட்ஸ் பார்பிக்யூ மீட் வித் மேயனீஸ் அண்ட் சீஸ் போட்டிருக்காங்க. பிரஷ் பீஸ் சூயாக இருக்கு. அண்ட் உள்ள மேயனீஸ் பார்த்துங்கண்ணா, இவ்வளோ ஃபீலிங் மக்கள். கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு. பைனாப்பிள் பாம் சொல்லி ட்ரிங்க் இருக்கு, இது காம்போவில் கூட கிடைக்கும். பைனாப்பிள் பாம் ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ராகி எல்லாம் கொஞ்சம் ஓரமாக போடுங்க.
கிர்ரா எப்படி இருக்கு பார்க்கலாம். ஆக்சுவல் பைனாப்பிள் அவங்க வந்து நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க போல இருக்கு. அடுத்ததா வந்து கிவி கலீஃபா, நம்ம அக்கா மியா கலீஃபா மாதிரி அவங்களுக்கு டெடிகேஷனுக்காக வச்சிருக்காங்க போல இருக்கு கிவி கலீஃபா. இது கூட அந்த பல்ப் இருக்கு, அந்த பல்ப் வந்து பைனாப்பிளோட பல்ப் வந்து இன்னும் சுவையா இருக்கும். கிவியோட பல்ப் அப்படியே மெல்ட் ஆயிடுது. அண்ட் அடுத்ததா வந்து மேங்கோ ஓரியோ ஷேக். ஸோ அந்த பிஸ்கெட் வந்து வெனிலா கூட நான் ட்ரை பண்ணிருக்கேன், கோல்ட் காஃபி கூட ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா மேங்கோ மில்க் ஷேக் கூட ஓரியோ, ஐ திங்க் மேங்கோ அண்ட் சாக்லேட் இஸ் அ காம்பினேஷன் தட் சத்தியமா நான் எப்பவும் ட்ரை பண்ணதில்ல. வித்தியாசமா இருக்கு மேங்கோ ஐஸ்கிரீம், மேங்கோ ஷேக்கு அண்ட் அதுக்கு மேல ஓரியோ பிஸ்கெட் செம. அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்கர். ஓ லுக் அட் தட் ஹியூஜ் பர்கர், டவர் பர்கர் மாதிரி இருக்கு. உள்ள வந்து ஒரு பேட்டி இருக்கு, லெட்டிஸ் போட்டிருக்காங்க, பன் வந்து நல்லா கிரில் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அண்ட் ஜஸ்ட் லுக் அட் தட் சீஸ் ஸ்லைஸ். ஓ ஒரு பர்கரில் எனக்கு மெயினாக வந்து அந்த பன்னோட சாஃப்ட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அண்ட் ஹவு டு ஈட் பர்கர்னு சர்ச் பண்ணிங்கன்னா பர்கர் சாப்பிட்றதுக்கு ஒரு டியூட்டோரியல்ஸ் மாதிரி இருக்குது யூடியூப்பில். என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம குட்டி விரல் இருக்குல்ல, குட்டி விரல் இங்கே பிடிக்கணுமா அண்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணுமா, ஸோ தட் சாப்பிடும்போது அந்த ப்ரெஷர் ஆஃப் பர்கர் கீழே விழாமல் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் மக்களே. சமைச்சீஸு அண்ட் சீஸ் ஓவர்லோடு வாய்ந்து எவ்வளோ ஒட்டிருக்கு, சமைச்சீஸாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஓவர் சீஸு, ஆனால் சீஸ் லவர்ஸ்க்கு பர்ஃபெக்ட் ட்ரீட்டு. என்ன அடுத்த டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவர்மா இருக்கு, பாபிக்யூ சிக்கன் ஷவர்மா அண்ட் உள்ள இருக்கிற அந்த சிக்கன் பீஸ் இருக்குல்ல எல்லா பாபிக்யூடு, ஜஸ்ட் லுக் அட் தட். ஆஹா, என் ஷவர்மாவில் இருக்கிற அந்த லெட்யூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். குவான்டிட்டி கூட பயங்கரமாக இருக்கு. இந்த கேபேஜு லெட்யூஸு செம்ம ஃப்ளேவர் ஹைலைட்டு, அந்த சிக்கன் செம்ம ஓவர் ஃப்ளோ ஆகுது பாருங்க மக்களே. சத்தியமா சொல்லணும்னா ஆல் தி டிஷஸ் சம் ஹார்ட் டச்சிங்கான டிஷஸ். ரெகுலர் சானிடைசேஷன்ல இருந்து கிளவ்ஸ் யூஸ் பண்ற வரைக்கும் ஃபேஸ் மாஸ்க் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எக்கச்சக்கும் ஹைஜீன் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தைரியமாக வந்து நீங்கள் வந்து பிபிக்யூ ப்ரோஸ்க்கு வந்து சாப்பிடலாம். அண்ட் இந்த நியூ ஏஜ் ஆண்டர்பிரனோர் பிரதர் டூவோவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஸ்வாக் தமிழனை கூட சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், ட்ரை அவுட் பண்ணுங்கள். ரெக்கமெண்ட் டிஷ்ஷை கண்டிப்பாக வந்து செஃப்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பரான சாப்பாடு உங்க ஏரியால கிடைச்சதுன்னா அது கூட யூனிக்னஸோட கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எந்த ஹோட்டலுக்கு நான் நெக்ஸ்ட் விசிட் பண்ணோம். I'll see you guys in the next video. என்னோட பேர் RJ சாயித், பீஸ் அவுட்.